அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையில் கூட நியாயாதிபதிகள் புத்தகம் 6:14 வசனத்தில் சில காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் கிதியோனை பார்த்து இப்படியாக சொன்னார், உனக்கு இருக்க அந்த பலத்தோடைய போ, நீ இஸ்ரவேலரை மீதியான் கைக்கு ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொன்னார். அன்பானவர்களே, கிதியோன் என்பவன் நியாயாதிபதிகளில் ஒருவன். இவனுடைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாகாலை வணங்கினார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை நெருக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தார். மீதியானின் மூலமாக பல நெருக்கங்களை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் கூட கர்த்தர் அவர்கள் மேல் மனதொருக்கி ஒரு நாள் தெய்வதூதனால் கிதியோன் சந்திக்கப்பட்டான். கிதியோன் சந்திக்கப்படுகின்ற பொழுது தன்னுடைய இயலாமையை தேவதூதனோடு பகிர்ந்து கொண்டான். ஆனாலும் உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் அவனை தைரியப்படுத்தி அவனை அனுப்பினான். கிதியோன் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னார். முதலாவது, அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தினான். ஆகவே ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவன் செய்தான். தன்னுடைய தகப்பனுடைய பாகானுடைய பலிபீடங்கள் எல்லாவற்றையும் அவன் தகர்த்து போட்டான். அது மாத்திரமல்ல, தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் அவன் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு நேராக தங்களை கொண்டு போனான். ஆகவே அவனுடைய வெற்றிக்கு இது முதல் காரணமாக இருந்தது. வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், யோசுவாவின் புத்தகம் 3:3, யோசுவா தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான். ஏன் படுத்தினா என்று சொன்னால், யோர்தான் அவனுக்கு தடையாக இருந்தது. வனாந்திர பிரயாணத்தில் அவன் யோர்தானை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அவன் தன்னை தருணைகளை பரிசுத்தப்படுத்தி லேவியருடைய தலைகளிலே ஆசாருடைய தலைகளிலே உடன்படிக்கை பெட்டியை ஏற்றி அவன் ஆசாருடைய கால்கள் யோர்தானுடைய தண்ணீருடைய கால் பட்ட உடனே ஜலம் உலர்ந்த தரை போல மாறிட்டு என்று சொல்லி விதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தன்னை பரிசுத்தப்படுத்துகின்ற பொழுதுதான் தேவன் நமக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு வெற்றியை தருகிறார் என்று பார்க்கிறோம். யோர்தான் மாத்திரமல்ல, அது செங்கடலாக இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் தாண்டி நாம் வெற்றி பெறுகிற வாழ்க்கையை தருகிறார். இரண்டாவதாக, கிதியோன் வெற்றி பெறுவதற்கு தன்னை அவன் தாழ்த்தினான் என்று சொல்லி அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தன்னை தாழ்த்துகிற காரியம் தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்துகிற பொழுது அவன் என்ன சொன்னான் பாருங்கள். அவன், நான் இஸ்ரவேலரிலே நான் ஒரு எளியவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரிலும் நான் இளையவன் என்று சொன்னான். தன்னை முழுமையாக தாழ்த்தி அவன் வெளிப்படுத்துகிற பொழுதுதான் கர்த்தர் அவனோடு இருந்து மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாழ்மை என்பது மேன்மைக்கு வழிநடத்தும் என்று வாசிக்கிறோம். நமது ஆண்டவர் தாழ்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். தன்னுடைய சீசர்களின் காலை கழுவி தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். ஆகவே நம்மை தாழ்த்துகிற பொழுது வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுகிறோம். மூன்றாவதாக, ஒரு அருமையான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கடவுளோடு ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கடவுளோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கிதியோன் கடவுளோடு ஐக்கியப்பட்டான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்கள் ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ நம்முடைய ஐக்கியமானது பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே பல வெற்றிகளை பெற்றுக் கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். மோசேயை பாருங்கள், தேவனோடு ஐக்கியமுள்ளவனாக காணப்பட்டார். முகமுகமாக தேவன் அவனோடு பேசினார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்துகிற நல்ல தலைவனாக மோசேயை திகழ்ந்தான் என்று சொன்னால், தேவனுக்கு அவனுக்கு இருக்கிற ஐக்கியம் உண்மையிலே ஒரு நல்ல ஐக்கியமாக இருந்தனால்தான் அவன் வனாந்திர பயணத்திலே அவ்வளவு பெரிய பெரிய திரளான கூட்டத்தை வழிநடத்த முடிந்தது என்று அறிந்து கொள்கிறோம். ஆகவே ஆண்டவர் கிதியோன் பேசுகிறதை போல, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடைய போ, இஸ்ரவேலரை மீதியான கைக்கு நீங்களாய்க்கு நான் ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி உன்னை அனுப்பி ஒரு வெற்றியை கொடுத்தார். கிதியோன் இஸ்ரவேலர்கள் மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றினான். அவன் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்றவர்கள் மாத்திரமல்ல, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொல்லி வருவதை பார்க்கிறோம். அவருடைய கிருபைகளின் நாட்களிலே நம் அனைவருக்கும் தருவாராக. நாமும் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம், நம்மை தாழ்த்துவோம், அன்றோடு ஐக்கிய உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக.